ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு எளிய முறையில் வளரக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு அறுவடையை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வளர்ந்த இந்த வள்ளிக்கிழங்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் இதற்கான வளர்ப்பு முறை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. இதிலிருந்து ஒரு சின்ன கிளையை எடுத்து நாம் நட்டாலே அது எங்கெல்லாம் வேர் பிடிக்குதோ அங்கெல்லாம் கிழங்கு வச்சு நமக்கு நிறைய கிழங்குகள் கிடச்சிரும். பாருங்கள், இன்றைய அறுவடையாக இந்த வள்ளிக்கிழங்கு அறுவடை செய்கிற வீடியோவை தான் நாங்கள் இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கோம். வேர் போகிற இடம் எல்லாமே இருக்குது பாருங்கள். கிழங்கு ஒரே இடத்துல 3-4 கிழங்கு கூட இருக்கும். வள்ளிக்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வள்ளிக்கிழங்கு நம்ம உடம்புக்கு நல்லது. அதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலேருந்து எடுக்கும் பொழுது அதோடய டேஸ்ட்டே தனிதான். 2 முறை நாங்கள் செஞ்சிட்டோம், இது 3வது முறை எடுக்கிறோம். ஒவ்வொரு தடவையுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதற்காக நம்ம பெருசாக உரம் கொடுக்கணும், பராமரிக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. முனைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிளையை கட் பண்ணி நீங்கள் உங்கள் தொட்டியிலையோ அல்லது வேறு பக்கெட்ஸ்லேயோ வைங்க, உங்களுக்கு நல்லாவே வந்துடும். நாங்கள் இப்படி நீளமான ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாண்டுங்க. ஸ்டாண்டு வந்து துருப்பிடிச்சிருச்சு, அதை தூக்கி போடாமல் அதை அப்படியே திருப்பி அதில் ஒரு பேனர் ஷீட்டை போட்டுட்டு அதில் மண் கொட்டிட்டோம். இது மாதிரியே நாங்கள் கீரைக்கும் வச்சுருக்குறோம், மிளகாய்க்கும் வச்சுருக்குறோம். ஒரு 3 ஸ்டாண்டில் வச்சுருக்கோம். இந்த ஸ்டாண்டில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கோம். இதோடைய வளர்ப்பு முறை இவ்வளோ ஈஸியாக இது கிடைக்கும் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது. இது நட்ட ஒரு 1.5 மாதத்துலேருந்தே கிழங்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதற்கப்புறம் நல்லா வளர்ந்து செழிப்பாகிடும், பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும். நமக்கு நாட்கள் போகிறதே தெரியாதுங்க. இப்போ தான் நாங்கள் லாஸ்ட் டைம் எடுத்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே திரும்பவும் எங்களுக்கு நிறைய கிழங்குகள் கிடச்சிருச்சு. இது ரொட்டீனாக நாங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம். இப்போ எடுத்த பிறகு அந்த கிளைகளை எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன தண்டுகளை மட்டும் நாம் நட்டால் போதுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். இப்படி தொடர்ந்து வேர்கள் போயிட்டுருக்கிறதுனால மண் கூட பொலபொலப்பாக மிகவும் லேசாக இருக்குது. பெரும்பாலும் எந்த உரமும் கொடுக்கறதில்ல, தண்ணீர் கொடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை மற்ற செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரத்தை நீங்கள் இதுக்கு கொடுக்கலாம். நான் 2 முறை பஞ்சகவ்யா கொடுத்தேன், அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நான் அதிக உரங்கள் எதுவும் கொடுத்ததில்லை. மேலே ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன், பூச்சி விரட்டி ஏதாவது ஸ்ப்ரே பண்ணும் பொழுது நம்ம இதுக்கு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தொடர்ந்து நமக்கு கிழங்குகள் கிடைக்கிறது. இதுவே போதுமானதாக இருக்குது நமக்கு. மீண்டும் மீண்டும் நம்ம தொடர்ந்து இதை போட்டு நம்ம நிறைய விளைச்சல்கள் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலே கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் சத்தான பொருளை நம்ம தோட்டத்திலே எடுத்துருக்குறோன்றது நமக்கு பெருமையான விஷயம். இப்படிப்பட்ட கிழங்குகள் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அருமையானது. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் கத்தரிக்காய், மிளகாய், மேலும் கீரைகள், பூக்கள், இப்படி பல வகையான திராட்சை பாருங்கள், பல வகையான காய்கள் நமக்கு கிடச்சிட்ருக்கு. பச்சை மிளகாய், பூக்கள் இதெல்லாம் நாங்கள் வாங்கினதே இல்லை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தோட்டத்தில் ஒரு சில க்ரோ பேக்லேயாவது தொட்டிலேயாவது சின்ன சின்ன காய்கறிகளை வளர்த்து உங்கள் வீட்டுக்கு தேவையானதை நீங்களே எடுக்கும் பொழுது அது ஒரு தனி சந்தோஷம்தான். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.